வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு குடமிளகாய் சேனல். இன்னைக்கு வீடியோவில் இந்த செல்ல பிராணிகள் பண்ணுற வேடிக்கையான பட காட்சிகளை தான் பார்க்க போறீங்க. அதுலேயும் இந்த நாயும் பூனையும் பண்ணுற அட்டகாசம் இருக்கு, வேற லெவலில் இருக்கும். சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி பாட்டில் சேலஞ்சுன்னு ஒரு சேலஞ்ச் ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு. அந்த சேலஞ்சை உலகம் முழுக்க இருக்கிற பிரபலங்கள் நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. அந்த லிஸ்ட்ல ஒரு நாயும் அந்த சேலஞ்சை பண்ணியிருந்துச்சு தெரியுமா? ஆமாம், ஒரு நாய் அந்த சேலஞ்சை பண்ணியிருந்துச்சு. அது எப்படி பண்ணியிருக்கணும்னு யாராலையாவது கெஸ் பண்ண முடியுதா? கெஸ் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்குள்ளே அந்த நாய் பண்ண சேலஞ்சும் இருக்கு. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிச்ச பணத்தில் நம்ம ஃப்ரெண்டு கால் மேல் கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவான் பாருங்க. அந்த வேதனை இருக்க வேதனை இதை பாருங்க தெரியும். டேபிளுக்கு கீழே மாட்டிருந்த உணவை கஷ்டப்பட்டு இந்த பூனை எடுக்க அழகா படுத்துக்கிட்டு இந்த நாய் லவட்டி சாப்பிட்டுட்டு பாருங்க. நம்ம எல்லோருக்குமே இந்த சுவிட்சை எழுந்து போய் ஆன் ஆஃப் பண்றதுக்கு ரொம்ப அலுப்பா இருக்கும். அதுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதான் பாருங்க. இதுக்கு உங்ககிட்ட ஒரு லேசர் லைட்டும் பூனையும் இருந்தா போதும். நல்லா இருக்குல்ல? பெருசா கொடுக்க போறாங்கன்னு இந்த நாய் எவ்வளவு சந்தோஷமா பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ பில்டப்பா? நம்மளை யாராவது பயமுறுத்திட்டா, அட ஏண்டா பயமுறுத்துன, ஒரு நிமிஷம் தூக்கி போட்டு, அப்படி தூக்கி போட்டுன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே பாருங்க. இதுதான் உண்மையாலுமே தூக்கி போட்டுறது. இந்த புனையானா வேற லெவல். இதில் இவங்க காயினை எப்படி திருப்பி போடுறாங்களோ அதே மாதிரி அந்த பூனையும் பண்ணுது பாருங்க. இது எதாச்சியா பண்ணது ப்ரோ? இதையாம் ப்ரோ பெருசா பேசுறீங்கன்னு சொன்னா இதை பாருங்க. இப்ப என்ன சொல்றீங்க? இங்க இந்த நாயை பாருங்க. என் ஏரியாக்குள்ளேயே வரியா? இன்னைக்கு நீ செத்தடி. எங்க ஓடுற நெல்லு? ஆத்தாடி, சோலோ பீஸ்ன்னு நினைச்சா ஸ்குவாடால இருக்கானுங்க. ஓட்றா ஓட்றா. மாப்பிள ஏறு மாப்பிள, அப்படிதான் ஏறு மாப்பிள, தாவு தாவு, பிடி பிடி. இவன் உண்மையாலுமே நம்மளை ஏத்தி தான் விட்டுறானா? இன்னைக்கு குவாரண்டைன்ல எல்லோருமே யூடியூப் வீடியோ பார்த்து சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி சமைச்ச உணவை கொண்டு போய் பூனைகிட்ட கொடுத்தப்ப என்ன பண்ணுது பாருங்க. ஐ டப்பா, உள்ள போய் பார்ப்போம். இங்க இந்த பூனைய பாருங்க. சும்மாதான் இருக்கும், இதுல கைய விட்டு பார்ப்போம். என்னடா இது, கைய காணோம். இது ஒரு இசை பூனை. நம்மளை விட நல்லா வாசிக்கும் போலயே இந்த நாயோட மைண்ட் வாய்ஸ். இவன் என்னமோ பிளான் பண்றானே, கொஞ்சம் உஷாராவே இருப்போம். யாருக்கிட்ட? டிக்டாக், யூடியூப் ஷார்ட்ஸ்ல செல்ல பிராணிய கொஞ்சம் முத்தம் கொடுத்து பசங்களுக்கு நம்ம அந்த பூனையா பிறந்திருக்க கூடாதா கடவுளேன்னு ஏக்கத்தை உண்டாக்குற பெண்களுக்கு இப்படி நடக்கிறதுல தப்பே இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அடச்சா, இந்த குட்டி பூனைக்கு உள்ள பொது நலம் கூட இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லையே. இந்த ரெஸ்லிங்ல ரெண்டு பேர் நல்லா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது மூணாவது ஒருத்தன் கூட்டத்துக்குள்ள இருந்து வந்து ரெண்டு பேரையும் மொந்து மொந்து அடிப்பான். அவன் எதுக்கு அடிக்கிறான்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இங்க பாருங்க. என் கையை பிடிங்க பார்க்கலாம். என் கையை பிடிங்க. ஒரு செப்பல்ல எவ்வளவு சந்தோஷமா விளையாடுது பாருங்க. இது உண்மையாலுமே பூனை தானா? மனுஷ மாதிரி நிக்குது, அந்த மாதிரி மண்டை இருக்கு. என்ன கிடாது, என்ன தெரிகிறது? அது ஒண்ணும் இல்லடா. ஸ்கூல்ல மார்ச் ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் போயிருக்கீங்க? நம்ம கூட இவ்வளவு பெர்ஃபெக்டா போனது இல்லையே. இதை பார்க்க டாமஞ்சேரியில ஜெரி வீட்டு கதவு மாதிரி இருக்குல்ல? தக்குண்டு இருக்கிற கதவுல இத்த பெரிய தொப்பையை வச்சுக்கிட்டு தேவையா இது?
என் மச்சி எனக்கும் கூட்டுறா, இல்லைனா வாழை பிடிச்சி இழுத்து போடுவேன். கொடுக்க மாட்டான் போடா வெண்ணை. இதெல்லாம் பார்க்குறப்ப எத்தனை பேருக்கு பூனை வளர்க்கணும்னு ஆசை இருக்கு? வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு பாருங்க. உங்க வீட்டு செல்லப்பிராணி பண்ற சேட்டைகளை வீடியோ எடுத்து வச்சிருக்கீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பேசலாம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி இந்த பாட்டில் சேலஞ்ச் உலகம் முழுக்க ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அந்த சேலஞ்சை ஒரு நாய் பண்ணா எப்படி இருக்கும், நாய் எப்படி ப்ரோ பண்ணும், அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றீங்களா? அப்போ இதை பாருங்க. காலை தூக்க முடியல, அதனால பாம போட்டு இந்த சாதனையை பண்ணிருக்கு. இந்த வீடியோ எடுத்த தம்பி நாத்தம் தாங்க முடியாம பாலை தூக்கி போட அதையும் பாம் போட்டு கேட்ச் பண்ணது பாருங்க. வேற லெவல். இந்த பூனை ஏதோ பெரிய பள்ளத்தாக்கல விழுந்த மாதிரி இது குடுக்குற ரியாக்ஷனை பாருங்க. இப்ப இந்த பூனை இங்க இருந்து அந்த மாடிக்கு தாவ போகுதுன்னு சொன்னா யாராவது நம்புவீங்களா பாருங்க. ஆனா வீட்டுக்குள்ள ஆட்டையை போடுறது, பிரச்சனை பண்ணிட்டு பதவுசா இருக்குது, இது எல்லாத்தையும் பூனை மட்டும்தான் பண்ணும். ஆமா, இந்த வீடியோஸ பாருங்க. சும்மா இருக்கிற நாய்கிட்ட போய் வம்பிழுக்கிறத பாருங்க. அதே மாதிரி கிளிக்கு வச்சிருந்த உணவை எடுத்து சாப்பிட்டது மட்டும் இல்லாம கிளியோட மண்டை மேலேயே ஒரு கொட்டு வைக்குது. இந்த வீடியோல ஃப்ரிட்ஜுக்குள்ள மண்டையை விட்டு இதே ஆட்டையை போடுது பாருங்க. இப்படிலாம் பண்ணிட்டு நம்ம யாராவது பார்த்தா அப்படியே ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பாருங்க, அதுதான் அல்டிமேட். உங்க வீட்டு பூனையை வெயிட்டு பார்க்க இப்படி கூப்பிட்டா வருமா? இவ்வளவு பெரிய குச்சியை அசால்ட்டா தூக்கிட்டு வருது பாருங்க. இப்போதான் பெருமையா பேசினேன், ஐயோ வரமாட்டேங்குதே, வந்துரு 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 வந்துரு. இவனை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க, சின்ன வயசுல நம்மளும் இப்படிதான் சாப்பிட்ட இடத்துலயே தூங்கிருப்போம். அட பாவமே, எப்படி அசந்து புரட்டு விட்டு தூங்குது பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம். நீங்கள் நாய் வளர்க்குறீங்களா பூனையா, எது பெஸ்ட் செல்லப்பிராணின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை போய் பாருங்கள், இது மாதிரி நிறையா வீடியோஸ் இருக்குது. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.